நேயர்களுக்கு வணக்கம். திருமணம் இல்வாழ்க்கை யோகம் என்ற தலைப்பிலே இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். இந்த மூன்றையும் குறிக்கக்கூடியது பொதுவாக இரண்டாம் இடம். நாலு ராசிகள் வலுப்பெற்றிருந்தால்தான் உன்னதமான உயர்தரமான குடும்பம் அமையும் என்று ஜோதிடம் மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ஒவ்வொரு ராசியாக உங்களுக்கு விளக்கி பேசுகிறேன். நான் போட்டிருக்கிற இந்த ஜாதகம் உதாரண ஜாதகம். அவரவர் ஜாதகத்திலே முதலிலே கவனிக்க வேண்டியது இரண்டாம் இடம். இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானம் வலுப்பெற வேண்டும். அது சுபராசியாக இருந்தாலும் சரி, அசுவகிரக ராசியாக இருந்தாலும் சரி, இரண்டாம் இடத்து கிரகம் இரண்டிலேயே இருக்க வேண்டும். அல்லது இரண்டாம் வீட்டு கிரகம் உச்சம் முதலான வகைகளிலே பலம் பெற்றிருக்க வேண்டும். இரண்டாம் இடத்துக்கு காரக கிரகம் குரு ஆக குடும்பத்தை ஒருவருக்கு உருவாக்கி தருவதற்கு குருவினுடைய பலமும் மிக அவசியம். இரண்டாம் இடத்தை குரு தனது 5, 7, 9 ஆகிய பார்வைகளில் ஏதாவது ஒரு பார்வையிலே இரண்டாம் இடத்தை பார்த்தால் கண்டிப்பாக குடும்பம் அந்த ஜாதகருக்கு அமையும். அடுத்து திருமணம். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பொதுவாக அது ஆதி காலத்திலே எழுதப்பட்டது. தற்போது திருமணங்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் சம்மதம் இல்லாமலேயே காதல் திருமணமாகவும் மதம் மாறி திருமணமாகவும் ஜாதி மாறி திருமணம் செய்வதும் வழக்கத்தில் நடைமுறையில் இருக்கிறது. எவ்வாறு இருந்தாலும் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஏழாம் இடம் வலுப்பெற வேண்டும். ஏழாம் வீட்டு கிரகம் வலுப்பெற வேண்டும். ஏழாம் வீடு என்பது கேந்திரம். ஆக ஏழாம் வீட்டு கிரகம் மற்ற கேந்திரமான நாலாம் இடத்திலேயோ பத்தாம் இடத்திலேயோ லக்கினத்திலேயோ இருந்தால் நல்ல திருமணம், நல்ல கணவன் நல்ல மனைவி அமைவார், வாழ்க்கை துணை நல்லதாக அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடிய இந்த ஏழாம் இடம் அசுப கிரகங்களில் சூழக்கூடாது. பொதுவாக கலத்தர காரகர் என்று சுக்கிரன் சொல்லப்பட்டிருக்கிறார். சுக்கிரன் இருக்கும் ராசிக்கு முன்பின் ராசிகளிலே அசுப கிரகங்கள் இருந்து சுக்கிரனை செயல்பட விடாமல் தடுத்து நிறுத்தும் அமைப்பும் ஜாதகத்திலே இருக்கக்கூடாது. சுக்கிரனும் ஜாதகத்திலே உயர்ந்த நிலையிலே இருக்க வேண்டும். அவரது சொந்த ராசியான ரிஷபம் துலாம் அல்லது அவரது உச்ச ராசியான மீனம் இவற்றிலே இருப்பது சிறப்பு. அது தவிர இதர கேந்திரம் அல்லது திரிகோண ராசிகளிலே ஏழாம் வீட்டு கிரகம் இருக்கலாம். ஏழாம் வீட்டு கிரகம் வலுப்பெற்று இருந்து ஏழாம் வீடும் தீதுபடாமல் இருந்தால் நல்ல கணவன் நல்ல மனைவி ஜாதகர்களுக்கு அமைவார்கள். அவ்வாறு தான் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழாம் இடத்திலே இருக்கக்கூடிய பல கிரகங்கள் கலத்தர தோஷத்தையும் தரும் அமைப்பு ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ராகு கேது மட்டுமல்ல, சனி மட்டுமல்ல, சூரியன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் அனைத்து கிரகங்களுமே கலத்தர தோஷம் தரும் அமைப்பு ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது லக்கினம் அமையும் விதத்தை பொறுத்து இவ்வாறு சுபகிரகங்களும் கலத்தர தோஷம் தரலாம், அசுபகிரகங்களும் கலத்தர தோஷம் தரலாம். ஆக ஏழாம் இடம் அசுபகிரகங்களால் சூழப்பட்டிருந்தால் கண்டிப்பாக ஏழாம் இடத்திலே அசுபகிரகங்கள் இருந்தாலும் ஏழாம் இடம் சுத்தமாக இருந்து அதுக்கு இருபுறமும் அசுபகிரகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக திருமணம் வாழ்க்கை நன்றாக இருக்காது. அது இல்வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம். ஆக கணவனை மனைவியை மட்டும் சொல்லாது, இல்வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம் அது பாலியல் இன்பம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும்
வயது வந்துவிட்டால் அவர்களுக்கு உரிய காலத்திலே திருமணம் செய்து வைப்பது என்பது, உரிய காலத்திலே திருமணம் நடப்பது என்பது நல்லது. அதன்படி ஏழாம் இடம் தீதுபட்டால் திருமணம் தடைபெறும், தாமதப்படும். ஏழாம் இடத்து கிரகம் தீதுபட்டால் திருமண வாழ்க்கை சுகப்படாது, இல்வாழ்க்கை ஏனோதானோ என்று இருக்கும், அல்லது இல்வாழ்க்கை விவாகரத்திலே போய் முடியும். இவ்வாறெல்லாம் ஜோதிடம் உள்ள நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் லக்கினம். லக்கினம்தான் 12 ராசிகளினுடைய அனைத்து காரகங்களையும் உள்ளடக்கியது. லக்கினம் தீதுபடக்கூடாது, லக்கினாதிபதி தீதுபடக்கூடாது. ஆக லக்கினம் பலம் பெற வேண்டும். லக்கினத்திலே ஏழாம் வீட்டு கிரகம் இருந்து ஏழாம் வீடை இலக்கி அந்த கிரகம் பார்க்கும் பட்சத்தில் நல்ல மனைவி நல்ல கணவன் ஜாதகருக்கு கிடைப்பார் என்று மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக லக்கினம் தீதுபட்டால் அது தலையெழுத்து, நமது தலையெழுத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய இடம் லக்கினம். ஆகவே லக்கினம் லக்கினாதிபதி பலம் பெற வேண்டும். இரண்டாம் வீடு குடும்பம், லக்கினம் என்பது அனைத்தையும் சொல்லும் இடம். அது நேரடியாக ஏழாம் இடம் கலத்திர ஸ்தானத்தை பார்க்கும் இடம். எனவே லக்கினம் லக்கினாதிபதி தீதுபடாமல் நல்ல அமைப்போடு இருந்தால் உன்னதமான உயர்தரமான திருமணங்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு ஏழாம் இடத்திலே சூரியன் இருந்து அல்லது லக்கினத்திலே சூரியன் இருந்து ஏழாம் இடத்தை சூரியன் பார்த்தால் அது தோஷம் என்றுதான் ஜோதிடம் உள்ள நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மனைவியை பிரிந்து வாழ்வார், ஊரிலே குடியிருக்க மாட்டார், பிறந்த மண்ணிலே இருந்து வேறு மண்ணுக்கு செல்லும் நிலை ஏற்படும், இவ்வாறெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் சொன்னேன், 9 கிரகங்களுமே கலத்தர தோஷம் தரும் அமைப்பு. ஆக இவ்வாறான நிலை இல்லாமல் ஒரு சுபகிரகம் லக்கினத்திலே இருந்து ஏழாம் இடத்தை பார்த்தால் உன்னதமான மன வாழ்க்கை திருமண வாழ்க்கை யோகமாக அமையும். யோகமாக அமையும் என்றால் என்ன? கணவனும் மனைவியும் ஒருமித்த குணமுடைத்தவர்களாக இருக்க வேண்டும். கணவன் சொல்லை தட்டாத மனைவியாக இருக்க வேண்டும், மனைவி சொல்லை தட்டாத கணவனாகவும் இருக்க வேண்டும். ஆக ஒருமித்த குணம் அவர்களிடையே இருந்தால்தான் மகிழ்ச்சி என்பது ஏற்படும், மன அமைதியை தரும். மன அமைதி இருவரிலே கணவனுக்கோ மனைவிக்கோ மன அமைதி கெடுமானால் இல்வாழ்க்கை சுகம் கெடும். ஆக மன அமைதி என்பதை விளக்குவது மனோகாரகன் சந்திரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரன் அவர் இருக்கும் ராசிதான் ஜென்ம ராசி. ஆக லக்கினம் எவ்வாறு பலம் தருகிறதோ அதே போலதான் ஜென்ம ராசியும். அகல ஜென்ம ராசி தீதுபடாமல் இருக்க வேண்டும், அதாவது சந்திரன் தீதுபடாமல் இருக்க வேண்டும். சந்திரனோடு ஒரு அசுபகிரகம் இணையுமானால் அல்லது அசுபகிரகம் பார்க்குமானால் கண்டிப்பாக இல்வாழ்க்கை சுகம் என்பது மன அமைதி இருக்காது, கவலைகள் சூழ்ந்து கொள்ளும். அதோடு அந்த கவலைகள் நிமித்தமாக பாலியல் இன்பத்திலே அதிகமான நாட்டம் கொடுக்காது. மன அமைதி மகிழ்ச்சி இல்லாவிட்டால் பாலியல் இன்பம் கெடும், அதனால் இல்வாழ்க்கை கெடும். ஆக நான் சொன்னது போல லக்கினம் லக்கினாதிபதி பலம் பெற வேண்டும். சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் பலம் பெற வேண்டும். கலத்தரக்காரகன் என்று சொல்லப்படுகிற சுக்கிரனும் பலம் பெற வேண்டும். ஏழாம் இடத்தை சுபகிரகங்கள் பார்த்தால் நல்லது. ஏழாம் இடத்தை சுபகிரகங்கள் பார்த்தால் நல்ல இல்வாழ்க்கை சுகம் ஜாதகருக்கு கிடைக்கும். இவ்வாறு ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழாம் இடத்திலே சுபகிரகங்கள் இருந்தாலும் நல்ல வாழ்க்கையை தரும். ஆனால் அந்த சுபகிரகங்களோடு ஏதாவது ஒரு அசுபகிரகம் இணைந்து விடக்கூடாது அல்லது பார்த்து விடக்கூடாது. ஏழாம் இடத்திலே இருக்கும் சுபகிரகத்தை
அசுப கிரகம் பார்த்து விடக்கூடாது. இவ்வாறு இருந்தால் அது ஏனோ தானோ என்று தான் இருக்கும். பொதுவாக மனைவி ஒரு பக்கம் வேலை செய்வார், கணவன் ஒரு பக்கம் வேலை செய்வார். இல்வாழ்க்கை பாலியல் இன்பத்தை சொல்லுவது என்பது பன்னிரெண்டாம் இடம். பன்னிரெண்டாம் இடம்தான் சயனசுகம் என்ற இல்வாழ்க்கை தொடர்புடைய கணவன் மனைவி உறக்கம் அதை பற்றி சொல்லக்கூடிய இடம் சயனசுகம். ஆக பன்னிரெண்டாம் இடம் நன்றாக அமைந்து, ஏழாம் இடமும் நன்றாக அமைந்து, லக்கினமும் நன்றாக அமைந்து, இரண்டாம் இடமும் நன்றாக அமைந்து, ஜென்ம ராசியும் நன்றாக இருந்தால் வாழ்நாள் பூராம் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை அதுதான் யோகம். இவ்வாறு தான் ஜோதிடம் உள்ள நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானம். பன்னிரெண்டாம் இடத்திலே பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியே இருந்தால் நல்லது என்று ஜோதிடம் உள்ள நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல சயன சுகம் கிடைக்கும். அல்லது பன்னிரெண்டாம் இடத்து கிரகம் பன்னிரெண்டிலேயே இல்லாவிட்டாலும் இதர ஸ்தானங்களிலே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் நல்லது. பன்னிரெண்டாம் இடம் பெரும்பாலும் தீதுபடாமல் இருப்பது அனைவருக்குமே நல்லது. தீதுபடாமல் என்றால் எந்த கிரகமும் இல்லாமல் இருப்பது நல்லது. இவ்வாறு ஜோதிடம் உள்ள நூல்களிலே அது அந்த இடம் காலியாக இருக்க வேண்டும் அல்லது சுபகிரகங்கள் இருக்க வேண்டும். இவ்வாறு தான் பன்னிரெண்டாம் இடத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பன்னிரெண்டாம் இடம் தீதுபட்டு ஒருவேளை ஏழாம் இடம் இரண்டாம் இடம் வலுப்பெற்றால் இல்வாழ்க்கை திருமணம் நடக்கும், இல்வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் கணவன் ஒரு இடத்தில் வேலையும் மனைவி ஒரு இடத்தில் வேலையும் பார்த்து பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுத்துவிடும். அல்லது கணவனும் மனைவியுமே வேலைக்கு சென்று களைப்பாக இருந்து அந்த களைப்பின் நிமித்தமாக இல்வாழ்க்கையிலே படுக்கை சுகத்திலே ஆர்வம் குறையும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பொதுவாக ஜென்ம ராசி லக்கினம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த இடங்கள் வலுப்பெற்று இந்த இடத்து கிரகங்களும் வலுப்பெற்று இருந்தால் அது திருமண வாழ்க்கையும் யோகம், குடும்பமும் யோகமான குடும்பமாக அமையும். அடுத்து நல்ல மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக அமையும். அந்த மாதிரியான யோகம் இந்த ராசிகள் தான் சொல்லும். ஆக அவரவர் ஜாதகத்தை அதை பார்த்து பன்னிரெண்டாம் இடம் லக்கினம் ஜென்ம ராசி ஏழாம் இடம் இரண்டாம் இடம் ஆகிய ராசிகளை பார்த்து இல்வாழ்க்கை யோகத்தை பற்றி தெளிவாக எளிதாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலேயே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால சாஸ்திர மூல நூல்களின் கருத்துக்களை எடுத்து நேயர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.